Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சம்மர் ஸ்பெஷலா ரோஸ் மில்க்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஷேக்கும் நம்ம செஞ்சிருக்கோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதல நான் 2 கப் பால் காய்ச்சி ஆற வச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சி எடுத்த சில்லுன இருக்க பால் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 கப் sugar ஆட் பண்ணிருக்கேன். 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நீங்க உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா rose essence ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்த பாதாம் பிசின் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதில் ரோஸ் மில்க்கை ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்க பாதாம் பிசினும் சப்ஜா விதைகளும் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ நம்ம வெயில் காலத்தில் இதை வந்து நம்ம ஜூஸில் ஆட் பண்ணி குடிக்கக்குள்ள நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு மில்க் ஷேக் செய்கிறதுக்காக மீதி இருக்க ஜூஸில் ஒரு 3 ஸ்கூப் அளவுக்கு நான் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 40-50 செகண்ட்ஸ்க்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளாஸ் ஜாரில் சப்ஜா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பாதாம் பிசினும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ரோஸ் மில்க் அண்ட் ரோஸ் மில்க் ஷேக்கும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய் பாய்.